ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். அக்டோபர் 16 தேதி அதி கனமழை பெய்யும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களுமே கொஞ்சம் அச்சத்தோடு இருக்க, இந்த நிலையில் அந்த அதி கனமழை அப்படியே கொஞ்சம் மேலே, அதாவது தென் ஆந்திரா பக்கம் அது போயிருக்குங்க. இதனால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்ட வாசிகளும் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அதே நேரத்தில் அக்டோபர் 15 தேதி நேற்று பெய்த மழை அந்த பயத்திலிருந்து இன்னும் வெளியில் வர முடியல. உண்மையிலேயே இந்த மழையை அரசு எப்படி எதிர்கொண்டது? இன்னொரு பக்கம் இந்த 5 விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்தினால் எதிர்காலத்தில் சென்னை மிதக்காது, இது நிச்சயம் அப்படின்னும் சில கருத்துக்கள் பகிரப்படுதுங்க. என்ன அது? இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பெருமழை வெள்ள காலம், ஆக்ஷனில் இறங்கிய அரசு ஆனால் ரொம்ப தாமதம். அக்டோபர் 16 தேதி இன்றைக்கு அதி கனமழை வரும் சென்னை, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த கேடிசிசி, இந்த 4 மாவட்டங்கள்லையும் பயங்கரமான மழை வரப்போகுது, ரெட் அலர்ட் அப்படின்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? ஏன்னா அக்டோபர் 15 தேதி நேற்றைக்கே பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தது இல்லையா? ஸோ அக்டோபர் 16 நேற்று இரவெல்லாமே என்ன ஆக போகுதோ அப்படின்னு பலருமே தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த தாழ்வு மண்டலம் கொஞ்சம் நகர்ந்து தென் ஆந்திரா பக்கம், அதாவது நெல்லூரை நோக்கி அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அக்டோபர் 16 தேதி அந்த டேஞ்சர் ஜோன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன ஆகிடுமோ அப்படின்னு, அந்த பதற்றம் தேவையில்லை அப்படின்னு பலருமே தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா தனியார் வானிலை ஆர்வலரான திரு பிரதீப் ஜான், அதி கனமழைக்கான வாய்ப்பு குறைவுங்க, சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்கள்ல மிதமான மழையை எதிர்பார்க்கலாம், அதனால மேம்பாலங்கள்ல பார்க் செய்யப்பட்ட உங்களுடைய மகிழுந்துகள் கார்கள்ங்க, அந்த வாகனங்களை நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு காலை நேரத்திலேயே ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணியிருந்தார். தொலைக்காட்சிகள்லையும் அவர் கொடுத்த பேட்டிகள் அப்படி தான் இருந்தது. அதுக்காக நம்ம வந்து மழையே இருக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை, நிறைய மழை பொழிவு இருக்குது, அதே நேரத்தில் ஆபத்து அப்படிங்கிற, அதாவது நம்ம ஒரு பதற்றத்தில் இருந்த இல்லையா, அது தேவையில்லை அப்படின்னு காலையிலேயே விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நம்ம காணொலி வர நேரத்திலலாம் நம்முடைய பொதுமக்களே ஓகே அப்படின்னு உணர்ந்திருப்பாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு. தொடர்ந்து மழை இருக்குது, ஸோ அந்த மழையை எப்பொழுதும் எப்படி நம்ம எதிர்கொள்வோமோ அந்த மாதிரி எதிர்கொள்ளலாங்க. அதே நேரத்தில் இன்றை காலையில் பார்த்தோம்னா நேற்றைக்கு அக்டோபர் 15 தேதி எக்கச்சக்கமாக எல்லா பக்கமும் மழை இருந்தது இல்லைங்களா, ஓயாத மழை, குழந்தை ஓயாமல் அழுமே பாலுக்காக, அந்த மாதிரி மழை ஓயாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்தது. பல இடங்களில் தண்ணீரும் தேங்கியிருந்தது, குறிப்பாக தியாகராய நகர், அப்புறம் வியாசர்பாடி, இந்த பக்கம் பார்த்தோம்னா வேளச்சேரி, இப்படி ஏஜிஎஸ் காலனி, இப்படி பல்வேறு இடங்கள்லையும் தண்ணீர் தேங்கியிருந்தது. அதே நேரத்தில் பல இடங்களில் உடனுக்குடன் அரசாங்கம், ஆளும் அரசு வந்துட்டு போயிட்டு மோட்டார் பம்புகளை வைத்து அந்த தண்ணீரை அகற்றினாங்க, பல இடங்களில் போக்குவரத்தை சீர் பண்ணாங்க, சாலையில் தண்ணி தேங்கி இருக்காதபடி உடனுக்குடன் அந்த நடவடிக்கைகளை அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் களத்தில் தீவிரமாக இருந்தாங்க. அதான் தூய்மை பணியாளர்களோடு சேர்ந்து அந்த தேநீர் அருந்தியது, இப்படியான காட்சிகளை நம்ம நேர்த்து பார்த்துருந்துருப்போம். வேகம் காட்டியிருந்தாங்க நேற்று முழுக்க, முந்தைய தினத்திலிருந்தே துணை முதலமைச்சர், அதான் திமுகவினர் தெரிவிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துக்கு மேலே களத்தில் இருந்தார் துணை முதலமைச்சர் அப்படின்லாம் அவங்க பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் இந்த வேகம் மழை வரக்கூடிய நேரத்தில் தான் காட்டணுமா, இதை பற்றி கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் பற்றி பார்த்துருவோம். நேற்றுக்கு எந்த அளவுக்கு வந்து நிறைய இடத்துல வந்துட்டு குப்பைகளாகவும் இருந்தது, உடனுக்குடன் தீயா வேலை பார்த்தாங்க தூய்மை பணியாளர்கள். இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா பெரும்பாலான இடங்களில் குப்பை இருந்து அந்த சுவடுகளே இல்லை, மழை தண்ணி எந்த அளவுக்கு தேக்கிட்டு வந்து ரோட்டில் எப்படி ஓரத்தில் வந்துட்டு அந்த குப்பைகள்லாம் சேர்த்துருக்கோம். ஆனால் துரிதமாக வேலை பார்த்து உண்மையிலேங்க எப்படி எல்லையில் நின்று நம்முடைய இராணுவ வீரர்கள்லாம் நம்மளுடைய தேசத்தை காப்பாற்றுறதுக்காக காத்துட்டு இருக்காங்களோ கண் விழித்து, அது மாதிரி தாங்க உள்நாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு ரியல் இராணுவ வீரர்கள் நம்முடைய ஹீரோஸு தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட மிகை கிடையாதுங்க. மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தீயாக வேலை பார்த்துருந்தாங்க. இந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் வேளச்சேரி பக்கத்தில் கைவேலி சிக்னல்கிட்ட அவங்கக்கிட்ட சிலர்கிட்ட பேசுனாங்க. எங்களால் முடிஞ்ச பணியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம், நாங்கள் மக்களுக்கோசம் தண்ணி போடாமல் போகிறதுக்காக நாங்கள் வந்து
காலையில 6 மணிலிருந்து நாங்க பணி ஒர்க் பண்ணிருக்கிறோம் சார். நாங்க வந்து வேலை வந்து பக்கம் வந்து மக்களுக்கோசரம் வந்து நாங்க வந்து பொதுவாக வந்து நல்லா சேர்ந்திருக்கோம் சார். சரி, இந்த இடத்துல வந்து குப்பை அதிகமா வருதுங்களா, என்ன பண்றது, அது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க சத்தமா. இல்ல சார், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து எங்கெங்க தண்ணி தேக்குதோ அங்க வந்து நாங்க கிளீன் பண்ணி அது தண்ணி போற மாதிரி நாங்க வசதி பண்றோம் சார். அதுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை சார். அண்ணன் திரு ஏழுமலை ஆகட்டும், இல்லை திரு டேவிட் ஆகட்டும், அவங்க எல்லோருமே சொன்ன ஒன்று, எவ்வளோ குப்பைகள் இருந்தாலும் சரி நாங்கள் உடனுக்குடன் அதை அகற்ற தயாராகவே இருக்கோம், எங்களுக்கு வந்துட்டு சளிப்பே கிடையாதுங்க. அதே நேரத்தில் பொதுமக்களும் குப்பைகளை குப்பை தொட்டியில் வந்துட்டு சரியாக போடுங்க, குப்பைகளை பிரித்து போடுங்க. அங்கங்கே நம்ம வீட்டுக்குள்ளார எச்சித்து போவோமா, மாட்டோம்ல, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளார குப்பையை அப்படியே அசால்ட்டாக போடுமா, இல்லைல்ல அந்த மாதிரி இந்த சொசைட்டியை சமூகமும் நம்ம வீடு மாதிரி நினச்சி அதுக்கு உண்டான இடத்துல போய் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பொதுமக்களுக்கும் ஒரு சிறு வேண்டுகோள் மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சா தேங்கிய மழை நீரை 1 வாரத்துக்கு மேலாக அகற்றக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கோம், நம்ம அந்த மாதிரி காட்சிகளை பார்த்துருந்துருப்போம். ஆனா இந்த முறை பருவமழையை எதிர்கொள்ள கிட்டத்தட்ட 1223 மோட்டார் பயன்படுத்தப்பட்டு போர்க்கால அடிப்படையில உடனடியாக நீர் வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பெருமிதத்தோடு அவர் பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மழைநீர் வடிகால்கள் வந்துட்டு நிறைய உபயோகமா இருந்திருக்கு, இன்னும் ஒரு 25-30% வேலைகள் இருக்கு, முழுமை அடைந்து விடும் அப்படின்னும் இன்னைக்கு 16 அக்டோபர் அவரு செய்தியாளர்கள்ட்டையும் தெரிவிச்சிருக்காருங்க. அப்புறம் என்ன, திடீர் மல்டி லெவல் கார் பார்க்கிங் மாதிரி வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மேம்பாலங்கள்லையும் கார்கள்லாம் நின்றுட்டு இருந்தது இல்லையா. காலை நேரத்தில் நிறைய கார்கள் மகிழுந்துகள் அங்கே தான் இருந்தது வாகனங்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மகிழுந்துகளை எடுக்கிற காட்சிகளையும் பார்க்க முடியுதுங்க. சூப்பராக ஆக்ஷனில் இறங்கிட்டோம், சிறப்பாக செயல்படுத்திட்டோம் அப்படின்லாம் ஆளும் திமுக அரசாங்கம் தெரிவிக்கிறாங்க, நல்லதுங்க. ஆனாலும் பள்ளிக்கரணை பகுதிகளில் அங்கே இன்னமும் தண்ணீர் தேங்கியிருக்கு, இந்த பக்கம் வடசென்னை இன்னும் கவனிக்கப்படலை அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தங்களை வடசென்னை வாசிகள் தெரிவிக்கிறாங்க. இப்பவும் அந்த வியாசர்பாடி, முல்லை நகர், அப்புறம் பெரம்பூர் பக்கத்தில் இப்படி பல இடங்கள்லையும் தண்ணீர் வந்துட்டு பயங்கரமாக தேங்கியிருக்கு. வீடுகள் முன்னாடிலாம் அந்த சாக்கடையும் கலந்து ரொம்பவே மக்களை, வடசென்னை வாசிகளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. போர்க்கால அடிப்படையில் வடசென்னைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த தண்ணீரை அகற்றணும், மக்களுக்கு உதவணுங்கிற குரல்கள் வடசென்னையிலேருந்து அதிகமாகவே ஓங்கி ஒழித்தபடி இருக்குங்க. திமுகவில் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர் வடசென்னை தான், அங்கே தான் அவர் மாவட்ட செயலாளராகவும் இருக்கார். கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறாங்க வடசென்னை வாசிகள். இந்த 5 கவனித்தால் சென்னை இனி மிதக்காது. ஒவ்வொரு ஆண்டுமே வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டாலே கடலோரம் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா சென்னை வாசிகள் ரொம்பவே அச்சப்பட தொடங்கிட்டாங்க. குறிப்பாக 2015 பிறகு அந்த வெள்ளத்தை யாருமே மறந்துட முடியாது. அப்போ நான் ஜாஃபர்கான்பேட்டை பக்கத்தில் இருந்தேன், ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தாண்டி செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துருச்சு தண்ணி, அந்தளவுக்கு இருந்தது. அப்போ மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலம், எளிதில் மறந்துவிட முடியாது. சரி, 2015 பிறகு அந்த அச்சம் சென்னை வாசிகளுக்கு அதிகரித்தபடியே இருக்குது. 2023 போன ஆண்டிலும் பல இடங்களில் கிட்டத்தட்ட 4-5 அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கிய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அதனால தான் இந்த ஆண்டு 2024 இயல்பை விட மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சென்னை வாசிகள் எக்கச்சக்கமாக அச்சப்பட தொடங்கினாங்க. ஆனாலும் இந்த 5 விஷயங்களை கவனித்தோம்னா சென்னை மிதக்காது அப்படின்னும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்களும் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. முதன்மையாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள், திருவள்ளூர், இவை எல்லாமே ஏரிகள், குட்டைகள், ஆறுகள் நிறைந்த ஒரு அற்புத பூமி இது அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக நீருக்கு மத்தியில ஒரு அழகிய நகரம், அந்த நீர்நிலைகளை பாதுகாத்து தான் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள், அதாவது சுதந்திரத்துக்கு முன்பெல்லாம், பிரிட்டிஷ்க்கு முன்பெல்லாமே இந்த இடத்த சூப்பரா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். மன்னராட்சின்னு சொல்லப்பட்ட காலத்திலேயே நீர்நிலை ஆதாரங்களை நம்ம அழிக்காம இருந்தோம். ஆனால் பிற்பாடு அந்த நீர்நிலைகள், ஆறுகள், ஏரிகள் பல வந்துட்டு அழிக்கப்பட்டது. நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு 3 முக்கியமான நதிகள் போகுது, அடையாறு, கூவம், கொசஸ்தலை, கொற்றலைன்னு சொல்லுவோம்.
இந்த மூன்று முக்கியமான நதிகள், அதன் தொடர்ச்சியாகவே ஆறு ஏரிகள்லாம் அழித்ததெல்லாம் போகவே 4000 மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 500 மேற்பட்டவை பெரிய ஏரிகள். கிட்டத்தட்ட 50 அதெல்லாம் தூர்வாரவே கிடையாது. ஒரு சுமார் 1 ஆழப்படுத்தினா கூட குறைஞ்சது 100 TMC தண்ணீரையாவது சேமிக்கலாங்க. இது முதன்மையான ஒரு காரணம். அதாவது ஆறுகளை, நீர்நிலைகளை, கிட்டத்தட்ட 540 மேற்பட்ட சிறிய ஓடைகள், 30 மேற்பட்ட பெரிய ஓடைகள், அப்புறம் 4 நதிகள், இவை எல்லாமே அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய நீரை சென்னைக்குள்ளார உள்வாங்க இருந்த ஒரு நீர்நிலைகள். ஸோ இவை எல்லாவற்றையுமே பராமரித்து ஆக்கிரமிப்பு நடக்காதபடி நம்ம பார்த்துக்கிட்டாலே ரொம்ப நல்லதுங்க. ஆக்கிரமிப்பு அப்படின்ன உடனே அந்த ஆற்றோரமாக இருக்கக்கூடிய எளிய மக்களை போயிட்டு உடனே அப்புறப்படுத்துறது கிடையாது. எத்தனையோ பேர் ஆற்றோரமாக பெரும் பெரும் தொழிலதிபர்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், அப்பார்ட்மெண்ட்ஸ், இப்படி எல்லாமே ரியல் எஸ்டேட்டு, இப்படி எல்லாமே வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தாமல் எளிய மக்களை மட்டும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறது நியாயம் கிடையாது. ஸோ முக்கியமாக இனி வருங்காலங்களில் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படாமல் அழிக்கப்படாமல் பார்த்துக்கணும். இரண்டாவதாக, புதிய சாலை உயரத்தை பழைய சாலை உயரத்தை விட அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு பல முறை தமிழ்நாடு அரசாங்கம் எச்சரித்திருக்கு. ஆனாலும் இந்த அவலம் தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுமே சாலைகளுடைய உயரம் 1.5 to 3.25 சில இடங்களில் 1 வரை உயரம் கூடிக்கிட்டே இருக்கு. இதனாலேயும் நிறைய தண்ணீர் வந்து வீடுகளுக்குள்ளார புகுந்துடுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. மூன்றாவதாக, மழைநீர் வடிகால்கள். கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே பார்த்தோம்னா 5,166 crore மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 3,040 km தூரத்துக்கு மழைநீர் வடிகால் கால்வாய்கள் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால்கள்னு பார்த்தோம்னா 10 cm மழையை தாங்கக்கூடிய அளவுக்கு தான். அதுக்கு மேலே அதிகரிக்கிறப்ப நம்ம வேறு சில திட்டங்களையும் யோசிக்கணும். தொலைநோக்கு திட்டங்கள், அதாவது இன்றைக்கி வந்துட்டு குளோபல் வார்மிங் சொல்லக்கூடிய காலநிலை மாற்றங்கள், இயற்கையை சூழலே மாறிப்போய் இருக்கு, அப்படியான காட்சிகளை நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஒரே கட்டத்தில் இந்த ஆண்டே பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக வெயில் அடிச்சிச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு 3 காலம் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் சில மணி நேரங்கள்லேயே அடித்து பேஞ்சிருது. 20 cm, 30 cm, 40 cm அப்படின்னு சகாரா பாலைவனத்திலேயே வெள்ளம் வந்த காட்சியை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலநிலை மாற்றங்கள், இது ஏற்படுத்துகின்ற விளைவுகள், இதையும் நம்ம உள்வாங்கி கொண்டு தொலைநோக்கு திட்டங்களை வகுக்கணும். இதை ஒட்டி தான் 4 விஷயத்தை அடுக்கிறாரு. நீர்நிலைகள் குறித்து தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகின்ற பேராசிரியரான, சுற்றுச்சூழல் ஆர்வலரான திரு எஸ் ஜனகராஜன், நம்ம ஆனந்த வீடனுடைய துணை நிர்வாக ஆசிரியரான திரு பே நீலகண்டன், அவர் ஆனந்த வீடனுக்காக அட்டைப்பட கட்டுரை எழுதுகிறப்ப இந்த கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்காரு. அதாவது பெய்யும் மழை நீரை அந்தந்த பகுதியிலேயே தேக்கக்கூடிய வகையில் நம்ம திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். அப்படி செஞ்சால் வெள்ள பாதிப்பை ஓரளவுக்கு தவிர்க்க முடியும். தமிழ்நாடு அரசாங்கம் இது தொடர்பாக ஒரு பாலிசி நோட் தயாரித்து திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு இல்லைனாலும் அடுத்த ஆண்டு நிச்சயம் பலனளிக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காருங்க. ஒரு நம்பிக்கையான விஷயமாகவும் இருக்குங்க. 5வது முக்கியமான விஷயத்த பூவுலகில் நண்பர்கள் குழுவை சார்ந்த பொறியாளர் திரு சுந்தரராஜன் நம்முடைய கட்டுரையிலேயே தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, சென்னைங்கிறது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய சமதள பரப்புங்க. இங்கே மழையை பொறுத்த வரைக்கும் நின்று தாங்க அது வடியும். ஏராளமான ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகள் இவை எல்லாவற்றையும் அழித்து தான் இந்த மாநகரம் உருவாக்கப்பட்டது. ஸோ மீதம் இருக்கக்கூடிய நகரத்தையாவது நம்ம காப்பாற்றணும்னா அதுக்கு அரசாங்கம் தான் கவனத்தோடு செயல்படணும். உதாரணத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா பரந்தூர் விமான நிலையம் புதிதாக அமைய இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட 95% நீர்நிலைகள் மற்றும் வேளாண்மை, அந்த நிலங்களை அழித்து தான் அந்த விமான நிலையத்தையும் உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, பரந்தூரில் விமான நிலையம் வந்தால் நேரடியாக விவசாயம் பாதிக்கப்படுது. இன்னொரு பக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகளும் உடனடியாக மால்களாக மாறும், அலுவலகங்களாக, ஸ்டார் ஹோட்டல்களாக, இப்படி வணிகம் சார்ந்த நிறைய கட்டடங்கள், நிறைய அமைப்புகள் வந்துட்டு இங்கே உருவாகும். அப்படி நடந்தால் சென்னைக்கு இன்னும் வெள்ள ஆபத்துகள் அதிகரிக்குங்க. ஸோ இருக்கிற நீர்நிலைகளை அழித்து நாங்கள் விமான நிலையம் கொண்டு வர போகிறோம், சிப்காட்டு தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்திட்டு சென்னையை காப்பாற்றுகின்ற வேலைகளில் ஈடுபடணும் அப்படின்னும் அழுத்தமாக தன்னோட குரலை பதிவு செய்கிறாரு
திரு சுந்தர்ராஜன்க. அதாவது சென்னைக்கு மட்டுமே எல்லா விதமான வசதி வாய்ப்புகள், தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் சென்னை சுற்று வட்டாரத்தில் இப்படியான விஷயங்களை கொண்டு வராமல் ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கூடுதல் துணை நகரங்களை உருவாக்கலாம். ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா கோவை, திருச்சி, சேலம், மதுரை, இந்த பக்கம் தஞ்சாவூர், இப்படி பல்வேறு துணை நகரங்களை அப்படி உருவாக்குறப்ப சென்னையில் மட்டுமே ஒட்டுமொத்தமாக ஒரு இடம் மட்டும் உடம்புல வீங்கி போனால் எப்படி இருக்கும், ஒரு கட்டத்தில் அது பேஸ்ட் ஆகிடும், வெடிச்சிடும். ஸோ இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்குகிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீர்நிலைகள் ரொம்பவே முக்கியம். நீர்நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க தொடங்கினால் அது நம்முடைய எதிர்காலத்தை அழிக்க ஆரம்பித்துவிடும். ஸோ நீர்நிலைகள் பாதுகாப்பில் ஒவ்வொருத்தருமே கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆளுங்கட்சியும் பொறுப்புணர்ந்து செயல்படணும். ஆளுங்கட்சிக்கு பொறுப்பை உணர்த்த வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கும் உண்டு. எல்லோருமே ஒருங்கிணைந்து நம்முடைய நிலப்பரப்பை காப்பாற்ற வேண்டும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Blockbuster vannangal Ramraj tissue dhotis and shorts.